இது மாதிரி நீங்க ஒட்டுமொத்தமா புகார் சொல்றது வந்து ஏற்புடையது அல்ல இல்ல கேளுங்க ஒட்டுமொத்தமா நீங்க வந்து இந்த அரசு மருத்துவ நிர்வாகங்களை குறை சொல்லி நீங்க வேற யாருக்கோ உதவி பண்றது வெளிப்படையா தெரியுது இது அரசு மருத்துவ சேவை என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை நீங்க எந்த நோக்கத்துல கேக்குறீங்க இல்ல தெரியும் நீங்க நியூஸ் ஜே இல்லங்க இல்ல இல்ல நீங்க எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்கன்னு தெரியும் இல்லங்க இல்ல 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 இது எல்லா மருத்துவமனைகளையும் இது நடக்குதுன்னு நீங்க கேக்குறப்ப நீங்க எடப்பாடியின் குரலா ஒலிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது இல்ல கேட்டுங்க கேட்டுங்க இதே எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு செய்தியை சொன்னார் சேலம் மருத்துவமனையில மருந்தே இல்ல தட்டுப்பாடுனார் அவர் சொல்லி முடிச்ச நாலாவது மணி நேரம் நான் சேலத்துல போய் உட்காந்து அவர் எந்த மருந்தெல்லாம் இல்லைன்னு சொன்னாரோ அதெல்லாம் பத்திரிகையாளர் முன்னாடி காட்டினேன் இப்ப நீங்க சொன்ன செய்திக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க தயார்னா உங்களை அழைச்சிட்டு போயே கிருஷ்ணகிரியில கேட்பேன் என்ன நான் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து எதையும் மறுத்துடவும் மாட்டேன் நடந்து தவற மறைக்கவும் மாட்டேன் இப்போ நீங்கள் வர தயார்னா நான் கிருஷ்ணகிரிக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறேன் எந்த பேஷண்ட்டை கூட்டு வந்து காட்டுங்க மாதிரி அவதூறை அரசு மருத்துவ சேவை இல்லை கேட்டுங்க அரசு மருத்துவ சேவையின் அந்த சேவையை வந்து கலங்கப்படுத்தி அவதூறை ஏற்படுத்தலாம்னு மட்டும் அவ கண்டிப்பாக நினைக்காதீங்க வேற வேற கேள்விக்கு வாங்க வேற கேள்விக்கு வாங்க